ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஸ்மியா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் புளி சாதம் அதோடைய காம்பினேஷன் முட்டை மசாலா செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்ங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 100 கிராம் வேர்க்கடலையை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்த உடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வேர்க்கெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க. நீங்கள் வேர்க்கெல்லாம் பிடிக்காதவங்க கடலைப்பருப்பு இல்லை உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. இங்கே பாருங்கள், நான் வேர்க்கெல்லாம் வறுத்துட்டேன், இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் அது கூட நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் பொரியட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கடலைப்பருப்பு எல்லாமே தீஞ்சிடும். இப்போ இது கூட 4 பூண்டு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுபடணும், அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் ஒரு 8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 பூண்டு பல், தோல் உரிச்சிட்டு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வறுக்கட்டும். இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, புளி கரைசல் இருக்கு இல்லையா, அதை நான் கரைச்சி ஊற்றிக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம், கொஞ்சம் திட்டமாக நம்ம தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிட்டால் போதும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி, புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரணும், நல்லா திக்னஸ் ஆகும், எண்ணெய் தெரிஞ்சு தனியாக வரும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த கேப்பில் நம்ம சைடில் முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், புளி தண்ணி நல்லா கொதிச்சு வருது. வாங்க, முட்டை மசாலா எப்படி செய்யலான்ங்கிறத பார்க்கலாம். முட்டை வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோவில் நல்லா கிளியராக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. இப்போ பாருங்கள், 5 முட்டை வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த முட்டையில் வந்து நம்ம கத்தி வச்சு ஒரு லேசாக லைன் போட்டுக்குங்க, அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும். ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா சூடான உடனே 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் இதுக்கு வந்து அதிகமாக ஊற்ற வேண்டாம், கம்மியான அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை பெப்பர், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் போல் தண்ணி, இந்த மிளகாய்த்தூள் வாசனை கொதிச்சு வரணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், மிளகாய்த்தூள் நல்லா பொங்கி வரணும். இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றலைன்னா மிளகாய்த்தூள் கருகி போயிடும், மசாலா கலர் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதுக்காக தான் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி சாதம்க்கு இந்த முட்டை மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், புளி சாதம் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, எண்ணெய் நல்லா சைடில் தெரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். முட்டை மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சு வருது, நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா முட்டையில், அந்த லைனுக்குள்ளெல்லாம் மசாலா காரம் இறங்கும். இந்த மாதிரி நல்லா திக்காகிடும் நம்ம போட்டிருக்க மசாலா, மிளகாய்த்தூள் மசாலா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா புளி சாதமுக்கு,
அந்த மசாலாவில் சாதத்தை நான் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வடித்து வச்சுருக்கேன், உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் சாதம். அந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் போதுமான அளவுக்கு சாதம் இது கூட போட்டிருக்கேன். சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கீழேருந்து மசாலா எடுத்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அகலமான பாத்திரத்தில் நீங்கள் கொட்டி கிளறும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலரும் வாசனையும் நல்லாயிருக்கு. எனக்கு லைட் எஃபெக்டில் உங்களுக்கு புளி சாதத்தோட கலர் உங்களுக்கு சரியாக தெரியல. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணும்போது தான் அதோடைய கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். வேர்க்கடலையை போயிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா கலராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, நம்ம கடுகில் போட்டு உளுந்து, இது எல்லாமே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நம்மளுக்கு சாதம் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்துறேன். பாருங்கள், புளி சாதம் அது கூட முட்டை மசாலா காம்பினேஷன் நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான புளி சாதம் வித் முட்டை மசாலா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.